ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் வீடியோ போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ரீசன் நிறைய இருக்குது, அதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஒரு 15 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மா ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டோம், வரவே மாட்டேன்ட்டாங்க. நான் அவங்க முன்னாடி மாதிரி உடம்பு கிடையாது, ரொம்ப முடியாதாயிடுச்சு, முடியாத இருக்குது உங்களுக்கு, ஏறி இறங்கலாம். ஆனால் நான் ரொம்ப, எல்லோரும் வருவாங்க இல்லையா சொன்னதுனால அப்புறம் வந்தாங்க. வந்தப்போ பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய வீட்டுக்காரவங்க வந்து விசிட் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இல்லாத எப்படி நம்ம கூப்பிட போகிறோன்றது எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு, நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவ்வளோ நாளும் தான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோவில் போயிட்டு நம்ம வரதுக்காட்டியும் லேட் ஆயிரும். பசங்களை நான் கூப்பிட போகிறது, அதாவது ட்ரெயின் எக்மோரில் வந்து இது ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா 10:30 வந்துடும். நம்ம இங்கேருந்து நான் அவள் வரத்துக்கு அங்கேருந்து லேட் ஆகிட்டு, நான் வந்துட்டு கிளம்புனதே லேட்டு தான். வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு, அம்மா வராங்களா, வீட்டெல்லாம் க்ளீனாக வச்சுட்டு, காலை சாப்பாடு செஞ்சுட்டு, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறது, கரெக்டாக வீட்டை விட்டு போகிறதுக்கு 9:45 கிளம்புனேன். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மெட்ரோ பிடிச்சி போயிட்டோம். என் ஃப்ரெண்டு தான் வந்தேன், அந்த பொண்ணு ஸ்கூட்டிங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மெட்ரோ வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கே எனக்கு பதட்டோம், ஒரு மாதிரி கையில் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. தனியாக எந்த விஷயம் பண்ணல. ஆனால் ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிதுங்கிறத ஒவ்வொரு வாட்டி நான் புரிஞ்சுக்கிறேன். எடுத்துகிட்டு போனோம், இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். நான் தான் ஓட்டிகிட்டு போனேன், ஓட்டிகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோவில் போனோம். போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம், ஏன்னா மெட்ரோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே எக்மோர் நம்ம போயிட்டோம். அம்மா கூட்டு வந்துட்டோம். என்ன கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா கூட்டு நம்ம சேஃபாக வந்தாச்சு, வந்தோம். அதுலேருந்து அம்மா இருந்தாங்க, ஒரு 10 டேஸ் கிட்டே இருந்தாங்க அம்மா. ஆனால் அம்மா வச்சு நிறைய வீடியோ போடலாம்னு ட்ரை பண்ணேன், அம்மா பேசவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எனக்கு ஆசை அம்மா வச்சு போகணுன்னு, ஏன்னா அம்மா வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை, அதனால் அவங்கள வச்சு போடணுன்றது ஆசை. நான் ஆனால் சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு பேச தெரியல, சென்று விட்டுட்டேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அம்மா இருந்ததுனால டெய்லி பேசிகிட்டு இருக்குது, ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி அப்படியே டைம் ஓடிட்டு. இடையில பாப்பா ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். போனோம், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே சூப்பராகவே நடந்துச்சு, கொஞ்சம் பேர் தான் வச்சு பண்ணாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கேம் ஷோ மாதிரி வச்சு பண்ணாங்க, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க டான்ஸ் ஆனதை அம்மா பார்த்தாங்க. என்ன ஒன்றுனா, அம்மா அங்கே இங்கிலீஷ்லேயே பேசினாங்க இல்லையா, அம்மாவுக்கு அது புரியல, அம்மா அது சொல்லுவாங்க, என்ன பேசுகிறாங்க, எனக்கு உள்ளடி என்ன அடிப்போடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டு விழா நடக்கும், நம்மளாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க இல்லையா, ஆண்டு விழா செம்மையாக நடக்கும், இந்த சினிமா பாட்டுக்கெலாம் ஆடுவாங்க, அது மாதிரி தான் அம்மா நடிச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே, நம்ம எல்லாம் அப்போ வேணாம், அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, தம்பியோட பர்த்டே நடந்துச்சு, அதை நான் அப்டேட் பண்ணேன், எல்லோரும் பார்த்துருக்கீங்க. தம்பிக்கு எந்த பர்த்டேவும் சூப்பராக நடந்ததே கிடையாது, இந்த பர்த்டேவும் ரொம்ப நான் செலிப்ரேஷன்லாம் பண்ணல. பாப்பாவுக்கு செம்ம செலிப்ரேஷன், ஃபஸ்ட்டு பர்த்டே எப்போ நம்ம பண்ணியிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தம்பிக்கு பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம செலிப்ரேஷன் எதுவுமே பண்ணவே கிடையாது. காரணம் பார்த்திங்கன்னா, அவனுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று ஒன்று வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு வருஷம் லாக்டவுன், 2வது வருஷம் லாக்டவுன், 3வது வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, இப்படி தான் போச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து நான் ஊரில் போய் தான் செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாமியார் வீட்டில் பண்ணணுன்றது எனக்கு ஆசை. சில சுச்சுவேஷன் சரியில்லை எனக்கு, குடும்பத்தில் சில சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பா அம்மா அங்கே வரமாட்டேன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இங்கே வச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு இங்கே வச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வீட்டுக்கு, நான் யார் வீட்டுக்கு அந்தளவுக்கு பேச மாட்டேன், சும்மா ஸ்மைல் பண்ணுறேனா சிரிக்கிறேனா அப்படி தான் இருப்பேன். ஆனால் எல்லோரையும் கூப்பிட்டேன், எல்லாருமே வந்தாங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா பழகி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இங்கே. நான் ஒருத்தொருத்தவங்க வீட்டும் போயிட்டு சொல்லும்போது எல்லாருமே வாங்க உட்காருங்க அப்படின்னு ரொம்ப நம்மளை வந்து இது பண்ணி தான் பேசுகிறாங்க. ஒருவேளை நம்ம தான் பேசலையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. போய் கூப்பிட்டேன், எல்லா பசங்களும் ஒரு 10-12 பசங்க வந்திருப்பாங்க. அந்த 10-12 பசங்களுமே பார்த்திங்கன்னா தம்பிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எல்லாமே தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பர்த்டே ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணணுன்னா எனக்கு இல்லை, அன்னைக்கு தான் ஓடி போய் சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பண்ணோம். ஏன் வெட்டியாக செலவு பண்ணோம் அப்படின்றதுனால தான். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய நல்லா பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணும், ஆனால் செலவாகுன்றதுனால நம்ம வந்து அதை பண்ணலை, இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பர்த்டே முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் அன்னதானம் கோவிலில் தானே நம்ம எப்போவும் கொடுப்போம், ஆனால் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தயிர் சாதம் தான் பண்ணோம், பண்ணி கொடுத்தோம். இப்படி தான் தம்பியோட பர்த்டே போச்சு.
ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவன் இப்போ ஹாப்பியாக இருந்தான், அதுதான் எனக்கு ஏன் ஹாப்பி சந்தோஷம் இல்லை, என் பிள்ளை சந்தோஷமாக இருந்ததுன்னா அதுதான் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்துடுங்க. அதாவது நான் மாசமாக இருந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் குட்டி குட்டி சண்டை ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், நான் அதில் அழுதுருவேன். அப்படி தான் எனக்கு நடந்திருக்கு. இதில் மட்டும்தான் சண்டை வராமல் எதுவும் நடக்காமல் என் புள்ள ஹாப்பியாக இருந்தால் அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பெருசாக செலிப்ரேட் பண்ணாலும் என் புள்ள முகத்தில் அந்த சந்தோஷமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பெரிய காசு செலவு பண்ணி ஆடம்பரம் பண்ணுறதை விட அவன் சந்தோஷம் எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஊர் கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 days கிட்டே இருந்தோம். எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் இருக்குது. ஃபீஸ் எல்லாம் அதிகமாக்கி விட்டாங்க ஸ்கூலில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருந்தா பாப்பாவுக்கு 80க்குள்ளேயே முடிஞ்சிடும். போன வாட்டிலாம் நான் 70-80 இந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 1 lakh வந்துருச்சு. தம்பிக்கும் சேம் 88 இந்த மாதிரி வந்துருச்சு. நம்மக்கிட்ட சேவிங்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. வர சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் வாழ்க்கையை. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜுவல், என்னோடய செயின், பசங்க செயின், இந்த மாதிரி குட்டி குட்டி நகையெல்லாம் கொண்டு அடகு வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அடகு வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு தான் மெயினாக பேங்க்குக்கு போனோம். இங்கே வங்கி தான் வைப்போம். நம்ம பாஸ்புக்கெலாம் அங்கே இருந்ததுனால, ஸோ அதை குறைஞ்ச வட்டி அங்கே தான் இருக்கும் அப்படின்றதுனால இங்கேயும் இருக்குது. நம்ம அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால ஊருக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்தலான் நம்ம போனோம். பின்னாடியே ஒரு 2 days கழிச்சு நம்ம வீட்டுக்காரங்க வந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முடிச்சுட்டு வந்தோம். இதுதான் நடந்தது. இத்தனை நாள் வீடியோ போடாதது இதுதான் ரீசன். நம்ம ஊருக்கு போனது வந்தது சில டென்ஷனாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு எந்த விஷயமா போகிறோமோ அந்த விஷயம் நடக்கலைன்னா இன்னும் டென்ஷன் ஆகுது நமக்கு. எங்கள் வீட்டுக்கு போகலான்னு தான் பிளானு. போயிட்டு வரணும். கோயிலுக்கு பாப்பா தத்து கொடுத்துருக்கோம் ஒரு கோவிலில். கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தான் பிளானு. ஆனால் பார்த்திங்கன்னா பேங்க்லேயே அந்த இதிலே வந்து எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அடகு வைக்கிறது, வட்டி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இந்த கிரெடிட் கார்டு யார் இது பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையாகவே சொல்கிறேன், என்னோட நகை ஒன்று போயிட்டு இருக்கிறது காரணமே கிரெடிட் கார்டு தான். ஏன்னா பசங்க ஒன்று கேட்குறாங்களா, உடனே கார்டை ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு உடனே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நகை போயிட்டுருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒன்று மிஞ்சிருக்குது இந்த தாலி செயின் மட்டும்தான். இது எனக்கு கஷ்டமாக தெரியல. எனக்கு என் பிள்ளைங்க படிப்பு வைக்கிறது அவங்கவுங்க அம்மாலாம் தாலி, எங்கள் அம்மாலாம் தாலி வச்சே படிக்க வச்சாங்க சொல்கிறேன். ஏன்னா ஒரு சேவிங்ஸ் வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா, எதுவுமே இல்லாமல் டக்கு டக்குன்னு நம்ம வச்சுட்ருக்கோம். ஓகே, பசங்க பண்ணலாக இருந்தால் நமக்கு சந்தோஷம்தாங்கிறதுனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு நடந்த விஷயங்கள் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.